திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அமெரிக்காவில் பயின்று வரும் இந்திய மாணவர்களுக்கு தொடர்ந்து பலவிதமான அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதலினால் தொடர்ந்து இந்திய மாணவர்கள் மரித்து வருகிற செய்தியை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். அந்த வகையிலே அதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை உங்களுக்கு நான் வாசித்து அதற்காக ஜெபிக்கப் போகிறோம். அங்குள்ள வெள்ளை மாளிகையிலிருந்து இதை குறித்தான ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட போவதாகவும் அதை குறித்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வெள்ளை மாளிகையிலிருந்து இதை குறித்த சில காரியங்களை இந்திய மாணவர்களுக்கு உத்தரவாதமாக வழங்கியிருப்பதாக, போதுமான நடவடிக்கை வரும் நாட்களில் இந்திய மாணவர்களுக்கு யார் யார் அச்சுறுத்தல் அல்லது தாக்குதலை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அது நடவடிக்கையாக எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். இதை குறித்த ஒரு செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் இதற்காக இந்திய மாணவர்களுடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அங்குள்ள ஜார்ஜியாவில் பயின்று வந்த ஷைனி என்று சொல்லப்படுகிற ஒரு மாணவர் மற்றொரு மாணவரால் கத்தியால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து 30ஆம் தேதி ஒரு வன்முறை நடைபெற்று அந்த குறிப்பிட்ட பேர்டு என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவர் காணாமல் போன சூழ்நிலையில் அவருடைய உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, அதைத் தொடர்ந்து மற்றொரு மாணவர் ஓஹியோ மாகாணத்தில் பாதிக்கப்பட்டு அவரும் தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இப்படி தொடர் செய்திகள் நடந்திருக்கிறது. இதை குறித்த ஒரு தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மற்றும் இந்திய அமெரிக்க மாணவர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து வெள்ளை மாளிகை பதிலளித்துள்ளது. அமெரிக்காவில் இந்திய வம்சாவளி மாணவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஜனவரி 29ஆம் தேதி இந்திய மாணவரான விவேக் ஷைனி ஜார்ஜியாவில் லித்தோனியாவில் ஒருவர் கத்தியால் தாக்கியதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஜனவரி 30ஆம் தேதி பர்டு பல்கலைக்கழக மாணவர் நீல் ஆச்சரியா காணாமல் போன சில நாட்களில் சடலமாக மீட்கப்பட்டார். கடந்த வாரம் அமெரிக்காவில் ஓஹியோ மாகாணத்தில் உள்ள சின்சினாட்டியில் லிண்டர் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் இந்திய மாணவர் ஷரேயாஸ் ரெட்டி சடலமாக மீட்கப்பட்டார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த மாணவர் சையத் மகாசிர் அலி கடந்த 4ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்களால் கடும் தாக்குதலுக்குள்ளானார் என தொடர்ந்து இந்திய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் உள்ள தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தகவல் தொடர்பான ஒருங்கிணைப்பாளர் ஜான் கிரஃபி, நிச்சயமாக இனம், பாலினம், மதம் அல்லது வேறு எந்த காரணிகளையும் அடிப்படையாக கொண்ட வன்முறைக்கு மன்னிப்பே கிடையாது. அமெரிக்காவில் இது போன்ற தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அந்த வகையான தாக்குதல்கள் நடக்காமல் இருக்கவும் இது போன்று சிந்திப்பவர்களின் சிந்தனையை தெளிவுபடுத்தவும் அதிகாரிகளுடன் இணைந்து எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறோம். அதிபர் ஜோ பைடனும் அவரது இந்த நிர்வாகத்தினரும் மிக கடினமாக உழைத்து வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே வரும் நாட்களில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்திய மாணவர்களுக்கு தேவையான கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட, இப்படிப்பட்ட தாக்குதல்கள் உயிரிழப்பு தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தின் மாணவ மாணவிகள் பல நாடுகளில் உலகமெங்கிலும் அவர்கள் பல்வேறு தங்களுடைய உயர்கல்விக்காக படித்து வருகிறார்கள் ஆண்டவரே. மட்டுமல்ல, அநேகர் வேலைக்காக பல காரியங்களுக்காக பல நாடுகளில் இருக்கிறார்கள் என்பது ஆண்டவரே தகப்பனே எல்லோரும் அறிந்த ஒரு காரியம்.
ஆண்டவரே, குறிப்பாக இந்திய அமெரிக்க வம்சாவளி மாணவர்களுக்கு ஆண்டவரே அமெரிக்கா தேசத்தில் தொடர்ந்து தாக்குதல்கள், பலவித அச்சுறுத்தல்கள் நடைபெற்று ஜனவரி மாதத்தில் அதிகப்படியாக 4 அதிகமான மாணவ மாணவிகள் ஆண்டவரே தாக்குதலுக்குட்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலிருந்து பல நாடுகளில் ஆண்டவரே கல்விக்காக போய் படித்து வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும், குறிப்பாக ஆண்டவரே அமெரிக்காவில் பயின்று வரும் இந்திய மாணவர்களுக்கு, அதே போல அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய இந்தியா வம்சாவளி மாணவர்களுக்கும் போதிய பாதுகாப்பு ஆண்டவரே இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அரசாங்கம் இதிலே தலையிட்டு வரும் நாட்களில் ஆண்டவரே இந்த தொடர் தாக்குதல்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறுத்தப்படவும் ஆண்டவரே எங்களுடைய இந்திய வம்சாவளி மாணவர்கள் பாதுகாக்கப்பட, பாதுகாப்பு உறுதி செய்யப்பட ஜெபிக்கிறோம். தாக்குதலுக்குட்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான விசாரணையில் நீதியான தீர்ப்பு உண்டாக வரும் நாட்களில் இது முற்றிலும் தடுக்கப்பட நாங்கள் கருத்தை ஜெபிக்கிறோம். வன்முறையை கட்டவிழ்த்து விட இன மத வேறுபாடு நிமித்தமாக இப்படிப்பட்ட தாக்குதல்களை உண்டு பண்ண போராடுகிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும் முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசிரியப்பாராக. ஆமீன்.